வணக்கம், வெல்கம் டு ஆஸ்கர் இன்ஃபோ. இன்றைக்கி 10th சமச்சீர் மேக்ஸில் 7th லெசனில் எக்ஸைஸ் 7.1 செகண்ட் சம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு திண்ம இரும்பு உருளையின் மொத்த பரப்பு 1848 சதுர மீட்டர், மேலும் அதன் வலைபரப்பு மொத்த பரப்பில் 1/5 பங்காகும் எனில் இரும்பு உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, உருளையின் மொத்த பரப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. எவ்வளோ, 1848 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அதன் வலைபரப்பு மொத்த பரப்பில் 1/5 பங்காகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னா 5/6 ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் ஃபார்முலா தெரியணும். கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 2πRh, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 2πRh+R. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலாவையும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலாவையும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ 2πRh ஈக்குவல் டு 5/6 ஆஃப் 2πRh+R அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இந்த 2πR நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே 6 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 6H ஈக்குவல் டு இந்த 5 உள்ளக்க மல்டிபிள் பண்ணிடுங்க, என்ன கிடைக்கும் நமக்கு 5H+5R அப்படின்னு கிடச்சிரும். இந்த H எங்கிட்டு கொண்டு வாங்க, 6H-5H ஈக்குவல் டு 5R. ஸோ 6H-ல 5H போயிடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு H இருக்கும், H ஈக்குவல் டு 5R அப்படின்னு நமக்கு கிடச்சிருது. ஸோ அப்போ இந்த H ஈக்குவல் டு 5R-ஐ இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் இந்த ஃபார்முலாவில் போடுவோம். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கு என்ன ஃபார்முலா, டிஎஸ்ஏ ஈக்குவல் டு 2πRh+R. இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1848 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 2×22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன தெரியாது, ஆர்னே வச்சுக்குவோம். ஹச்சுக்கு பதிலாக ஹச்சோட வேல்யூ 5R நமக்கு தெரியுது. ஸோ 5R+R ஈக்குவல் டு 1848. ஸோ 2×22/7 இன்ட்டு 6, இங்கே இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 6R அப்படின்னு கிடச்சிருது, ஈக்குவல் டு 1848. 2×22/7 இன்ட்டு 6R² ஈக்குவல் டு 1848 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு 2 கட் பண்ணிடுங்க, 1 2 2, 9 2 18, 2 2 4, 4 2 8 அப்படின்னு கட் பண்ணியாச்சு. அப்புறம் 6 கட் பண்ணுங்கள், 1 6 6, இங்கே 9 ஒரு 6 இருக்குது, ரிமைனிங் என்னது 3. ஸோ 32. ஸோ 5 6 30, ரிமைனிங் 24, 4 கிடச்சிரும். இங்கே 11 கட் பண்ணுங்கள், 2 11 20, 1 11 11, ரிமைனிங் 4 இருக்கும், 4 11 44 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ 6² வேல்யூ என்ன, 2/7 இங்கிட்டு 14. இதே இந்த 2, இங்கே ஒரு 2 இருக்குது அதனால் அந்த 2 எழுதியிருக்கேன். ஸோ இந்த 2 இந்த 14 கட் பண்ணுங்கள், இங்கே 7 கிடைக்குது. ஸோ 6² ஈக்குவல் டு 7×7 நமக்கு கிடைக்குது. ஸோ 6 வேல்யூ என்ன, 7 cm. ஸோ 6 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே ஹச் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஹச் ஈக்குவல் டு 5R அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 5×7, 5 7 35. ஸோ ஹச் வேல்யூ என்னது, 35 cm அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 5/6 ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், 2πRh. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 2πRh+R அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நான் இங்கே எடுத்து எழுதுகிறேன். இங்கே 2πR காமனாக இருக்குது, கட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 6H ஈக்குவல் டு இந்த 5 உள்ளக்க மல்டிபிள் பண்ணிட்டேன், 5H+5R அப்படின்னு போட்டாச்சு. ஸோ அந்த 5 எங்கிட்ட கொண்டு வந்துடுங்க, 6H-5Hனா 1H அப்படின்னு கிடச்சிரும். ஸோ ஈக்குவல் டு 5R. ஸோ H ஈக்குவல் டு 5R நமக்கு கிடச்சிருச்சு. பட் கொடுத்துருக்க வேல்யூ எதுக்கு கொடுத்துருக்காங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதனால் நான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் இந்த 5R நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் ஹச்சுக்கு பதிலாக. ஸோ 2πR ஹச்சுக்கு பதிலாக 5R+R ஈக்குவல் டு 1848 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. R வேல்யூ 7 கிடைக்குது, நமக்கு H ஈக்குவல் டு 5R அப்படின்னு தெரியும். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், H வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்,
மறக்காமல் ஆஸ்கர் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.